இயற்கையின் பெருமையை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மரம் தாறு தாறு போட்ட பின் அந்த மரம் இது அதோடு சரி இறந்து போகும். பிறகு அதுக்கு அடியில் நாலஞ்சு இது புடைய வரும், சிக்கன்றுகள் வாழையடி வாழையாகன்னு சொல்லுவார். அப்போ வாழை மரம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு மரம் தாறு போட்டுன்னு போயிடும். இப்படி ஒரு காட்சிகளை பார்ப்பார். இன்னும் அவர்கள் காணுகின்ற காட்சி பல வகையாக இருக்கும். ஒரு செடி ஒரு பூ பூவை மரகந்த பூ வண்டு இந்த மலையிலிருந்து அந்த மண்டலுக்கு போகும். என்ன இயற்கை அமைப்பு! ஏனால் மற்ற உயிர்களெல்லாம் ஒன்றோடு கூடி இனப்பெருக்க செய்யும். இந்த பூவுகள் இந்த மரகந்தை சேர்க்கை மரகந்தம் என்ன செய்யும்? ஒரு வண்டியில் ஒரு மலையில் இது உட்கார்ந்து இன்னொரு வண்டியில் உட்காரும். அப்போ அது இனப்பெருக்கத்து. இது தாய் செய்யக்கூடியது. இப்படியெல்லாம் பல வகையாக பார்ப்பார். இன்னொரு இடத்துல இன்னொரு காட்சி பார்ப்பார். கமரிமானையும் புள்ளுமானையும் பார்த்து அதே கண்கள் பந்தியையும் பார்க்கும். ஒன்றாக காண்பதே காட்சி. பந்தி என்னால் வெறுப்பார், பாவம் அது அதை கண்டு வெறுப்பார்கள். அது வெறுக்கவே அது வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். ஏழு பத்து குட்டி போடும், அதை பார்ப்பான் ஆசான் பார்ப்பான். குட்டியெல்லாம் ஓடி போய் பாடு குடிக்கிறத பார்ப்பான். என்ன கருணை! இங்கே மான் குட்டிக்கு மான் வந்து தன் குட்டிக்கு பால் கொடுக்குது, ஆடு தன் குட்டிக்கு பால் கொடுக்குது, நண்டு இறந்த பின் அதுவே தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவாகுது, தேல் இறந்ததும் அந்த குஞ்சுகளுக்கு உணவாகுது. ஆக பன்றி குட்டி ஓடி ஓடி முட்டி பால் கொடுக்கிறதும் பார்ப்பார். இது எல்லாம் ஒன்றாக காண்பதே காட்சினார். ஆக உலக மக்கள் அது எதுக்கு இந்த காட்சி சொந்த வார்த்தை சொன்னார் என்றால், வித்தியாசம் இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி இவன் தகுதி உள்ளவன் இல்லாதவன்னு வேற்றுமை இருக்கக்கூடாது, ஒன்றாக பார்க்க வேண்டும். வள்ளுவன் சொல்லுவான், வேண்டிய வேண்டுங்க சொல்லுவான், வேண்டுதல் வேண்டாமல் இல்லான் அப்படிம்பார். ஒன்றை வெறுக்கவும் கூடாது, ஒன்றை விரும்பவும் கூடாது. வேண்டுதல் வேண்டான், வேண்டுதல் வேண்டாமல் இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையிலன். எந்த காலத்தையும் துன்பம் இருக்க யாண்டும் இவ்விடத்தும் ஒன்றை ஒன்றை வெறுத்தலும் ஒன்றை விரும்புதலும் ஆகாது. இந்த துறையை வருகின்ற மக்கள் கடவுள் அப்படி இருக்கிறான் நீ அப்படின்னு சொல்வார்கள். ஆக தலைவன் ஆசியிருந்தால்தான் இந்த பர ஒன்றாக காண்பது, வேற்றுமை இல்லாது வேதாபேதம் இல்லாது ஒன்றாக பார்க்க காண்பதே காட்சியின். ஆக நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் இந்த அளவுக்கு எப்படி வந்தார்கள்? யாரும் பகைத்து கொள்ள மாட்டார்கள், யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைக்க மாட்டார்கள். சமமாக பார்க்கக்கூடிய பார்வை இதயத்தில் சமம் இருக்க வேண்டும். இதயத்தில் சமம் இருந்தால்தான், இல்லை என்றால் பார்வையில் வித்தியாசம் வரும். இப்போ ஞானிகளை நாம் வணங்குகிறோம், நமக்கு அந்த பார்வை வேண்டும். அவர் அடுத்த வார்த்தை சொல்வார், ஒன்றாக காண்போதே காட்சி புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரன். அரே எவ்வளோ பெரிய வார்த்தை இது! புலன்களை வெல்வது சின்ன விஷயம் இல்லை, அது தலைவன் ஆசி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது வழியே தான் செல்ல வேண்டியது இருக்குன்னா. பொறி புலன் அடங்கிய காலி பரிபூர்ண பொருள் வந்து வாய்க்கும் அப்பாளி, அறிஞர் அறியாது போலே என்பார் மஸ்தான் சார். பொறி புலன் அடங்கிய காலே பரிபூர்ண பொருள் வந்து வாய்க்கும் அப்பாளி என்பார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.